மகேஷ் அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். உதய் சார் வணக்கம் சார். உதய் சாருக்கும் உதய் சாருக்கு ஆக்சுவலா போர் அடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மூணு நாளா தொடர்ந்து என்னதான் பார்த்து என் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு மகேஷ் அண்ணன் சொன்னேன், நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு எனக்கே டவுட் வரும், ஐயோ இன்னைக்கு நம்ம பார்க்கவே இல்லையே சாரையும் பார்க்கல மகேஷ் அண்ணனையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி. பட் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுதும் அதே ஒரு ஒரு ஆசையான அந்த அந்த ஸ்மைல், அந்த வார்த்தைகள், அந்த பண்பான இது எல்லாமே எவ்ரி டைம் அதை கத்துக்கிற மாதிரியே தான் இருக்கு. உதய் சார் உங்களுடைய ஒர்க் எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து சினிமா துறைக்குள்ள இருந்துட்டு ஒரு 2-3 வேலைகளை பார்க்கும் பொழுதே அவ்வளோ நேரம் தேவைப்படுது. ஆனா நீங்க ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணி இவ்வளவு வேலைகளையும் பாக்குறதுன்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அதை வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது உங்களுக்கு ஹெரிடிட்ரியிலே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஃபேமிலி ஹெரிடிட்ரியா சுகர் தான் இருக்கும். ஆனா யாரோட ஃபேமிலி ஹெரிடிட்ரி எடுத்தா அந்த சுறுசுறுப்பு இருக்கு. சோ அது பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த நிகழ்வுல கலந்துகிட்டதும் எனக்கு சந்தோஷம். உதய் சார் அன்னைக்கு டான் ஃபங்க்ஷன்ல வந்து ஜாலியா சொல்லிட்டு போயிட்டாங்க, சிவா தான் டான் சொல்லி எல்லாரும் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க டானா ஒரு ஃபீல் பண்றீங்களே அப்படின் போது எனக்கே ஒரு பெரிய கருப்பு கலர் கார் வாங்கி ஒரு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியா போன போல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. ஜாலியா சொன்ன பதிவு ஆக்சுவலா டான் வந்து உதயநிதி சார் தான். சிந்து கூடவே இருப்பாங்க.